தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று கூடுகிறது. நடிகர்களின் சம்பள குறைப்பு, தயாரிப்பு செலவை குறைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 16 முதல் புதிய திரைப்பட படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில் செயற்குழு கூட்டம் இன்று கூடுகிறது. நிலச்சரிவால் ஏற்பட்டுள்ள சேதங்களை இன்று பார்வையிடுகிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11:30 கேரள அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு இன்று ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா ஆகியோர் செல்கின்றனர். காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலும் நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். தேனியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 54 லட்சம் மோசடி செய்த சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். ஐயனார் என்பவரிடம் அரசு உயர் அதிகாரிகளை தெரியும் என பொன்னாண்டவர் பொன் சண்முகநாதன் ஆகியோர் கூறியுள்ளனர். ஐயனார் மனைவிக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்று போலி பணி நியமன ஆணையை சகோதரர்கள் வழங்கியுள்ளனர். ஐயனார் அளித்த புகாரை அடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பாமக பிரமுகர் திருவிடை மருதூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பேரிடர் நேரத்தில் மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து பணியாற்றி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 276 உயர்ந்துள்ளது. முண்டகைக்கு செல்ல சூரல் மலையில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சூரல் மலை பகுதியில் இருந்து முண்டகை செல்லும் பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் தற்காலிகமாக பாலம் கட்டும் பணி நிறைவடைந்தால்தான் கனரக வாகனங்கள் முண்டகைக்கு செல்ல முடியும். இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் ராமேஸ்வர மீனவரின் விசைப்படகு கடலில் மூழ்கியது. கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியது.